வணக்கம் நண்பர்களே, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கத்தார் நாட்டில் வாழ்கிற மக்கள் வந்து வீக்கெண்டெல்லாம் சுற்றி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் போய் இங்கே பல வருஷமாக இருக்கவங்க போர் அடிச்சிருக்கோம், எல்லாம் எங்கே போக எங்கே போகணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள், அதாவது அந்த வீக்கெண்டு நாள் உங்களை விரும்பி என்னைக்கு போகிறீங்களோ அன்னைக்கு ஃபுல்லாகவே பக்கத்து பக்கத்துலேயே பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான வியூஸாக இருக்கும். எல்லாமே ஒரு இடம் இல்லை, பக்கத்து பக்கத்தில் மூணு நாலு இடம் இருக்குது, செம வியூவாக இருக்கும். ஒரு நாள் பொழுதுபோக்குறதுக்காக ஃபேமிலியாக இருக்கவங்களும் சரி தான், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் சரி தான், நீங்கள் அங்கே போயிட்டு டைம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏரியா. வாங்க போய் பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நாம் இப்போ வந்துருக்கிற இடம் வந்து செக்ரத்துங்கிற ஒரு இடம், அங்கே இருக்கிற பீச்சு. இங்கே தான் சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இந்த பார்த்தீங்களா, மேப்பில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு, இப்படி தான் கடல் வந்து, கடல் தான் அப்படியே உள்ளாடி வந்து கிடக்குது. பார்க்குறதுக்கு செம வியூவாக இருக்குது. சுற்றுக்கு நமக்கு உட்காந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கும், கடலில் வந்து ஆழமே இருக்காது, குளிக்கிறது மாதிரி இடம் இருக்குது ஆனால் அங்கேயும் ஆழம் இல்லை. அப்புறம் நடந்து கொஞ்சம் உள்ளாடி வரைக்கும் நம்ம கடல் உள்ளாடி போகலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த இடம்லாம் செம வியூ. இங்கெல்லாம் சுற்றுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, இந்த கடற்கரை சுற்றி சுற்றி வர்றதுனால அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து பொட்டாபாசின்னு சொல்லுவோம் தெரியுமா, இந்த தீயில் போட்டோம்னா டப்பு டப்பு டப்புன்னு புட்டும். எங்கள் ஊர் கடற்கரையிலலாம் வந்து ஒதுங்கும், கன்னியாகுமரியிலலாம். இங்கே பாருங்கள் இந்த முத்துப்பருவுக்கு பார்த்திங்களா, அந்த கொட்டைப்பாசின்னு சொல்லுவோம். கீழே போட்டோன்னா டப்பு டப்புன்னு போட்டு இதெல்லாம் அவ்வளோ கரவதிங்க கிடக்கு, எல்லாமே கொட்டைப்பாசி தான், காஞ்சி போய் கிடக்குது கடல் பாசி இதெல்லாம். அப்படியே கார் எடுத்துகிட்டு சுற்றி போயிட்டே இருக்கிறோம். செம இது வந்து தண்ணி வந்து உள்வாங்கியிருக்குது, கடல் வந்து உள்வாங்கியிருக்குது. அந்த மண்ணில் நம்ம வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் செம்ம த்ரில்லாக இருக்கும். நாங்கள் பார்க்குற ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த கடல் அப்படி நம்ம அந்த கடலில் இறங்கி நடந்து போகிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பார்த்திங்களா ஃபேமிலியெலாம் வந்து இறங்கி நிற்கிறாங்க, குளிக்கிற மாதிரி இடங்கள் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஆழமாட்டு, ரொம்ப இல்லை, நீச்சல் தெரியாதவங்களும் குளிக்கலாம், அந்த மாதிரி சேஃபான இடம். இங்கே பார்த்திங்களா அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த சின்ன போட்டில். அந்த இடம் வந்து அழகாக இருக்குது பார்க்குறது, சுற்றிலும் தண்ணி, அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி, அப்படி கடலுக்குள்ளாடி நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து சொன்னால் கிளியர் வாட்டர், ரொம்ப அழகான சுத்தமான தண்ணியாக இருக்குது பார்க்குறது. கடல் தண்ணி தான் அது, கலங்காமல் அழகாக இருக்குது பார்க்குறது. அடுத்து நம்ம போகிற இடம் வந்து செக்ரத் ராக் ஃபார்மேஷன் சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தா மணல் குவாரி மாதிரி இருக்கும். இது மணல் குவாரி கிடையாது, இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது இந்த இடம் வந்து, காற்றடிச்சு. ஆனால் எனக்கு எனக்கு சுற்றுக்கும் கடல் தான் இந்த ஏரியா, அந்த ஏரியா சுற்றி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது வந்து முன்னாடி ஏதோ கடல் வந்து அரிச்சிட்டு போன மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் காற்றால் காற்று வந்து அடித்து போன மாதிரியும் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், மணல் குவாரி அமைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இந்த இடம் வந்து கத்தார் உருவான நேரமே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிஸ்ட்ரி. இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா. இந்த இடம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மண்ணெல்லாம் மேலே கல்லுகளாக கிடக்குது, ஆனால் மண்ணெல்லாம் ரொம்ப சாஃப்ட் இந்த இடத்துல. இந்த இடம் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. கத்தாரில் இருந்துட்டு இந்த இடம்லாம் பார்க்காம இருக்கவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிவிங்க ரொம்ப. இவ்வளோ வியூஸ் இருக்குது, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்ல இடம். ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக வரும்போது நீங்கள் கவனம் இருக்க வேண்டியது, வண்டி நார்மல் சாதா காரில் வராமல் கொஞ்சம் எஸ்யூவி கார்ஸு, ஃபோர் வீல் டிரைவ் ஏதோ இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன கொஞ்சம் நிறைய இடங்களில் ஏறி இறங்க வேண்டியது இருக்கும். நீங்கள் டெசர்ட் சஃபாரி மாதிரி இல்லை, இங்கே கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ரோடெல்லாம் அந்த பாதைகள் ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் கல், அங்கே சில இடங்களில் கல் கரடு முரடாக இருக்கிறதுனால சின்ன கார்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். எஸ்யூவி அல்லாமல் கொஞ்சம் ஃபோர் வீல் டிரைவ் அந்த மாதிரி உள்ள கார்லாம் வாங்க நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த ஒதுக்கான இடங்களில் வண்டி நிறுத்திட்டு டென்ட்டுக்கு போதில் அந்த கேபின் வண்டி நிறுத்திருக்காங்க. இதே மாதிரி அங்கங்கே நிறைய இருக்குது, நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான் இங்கேயே. அதே மாதிரி அந்த பீச்சு ஃபஸ்ட்டு போகணும், அங்கேயும் நிறைய வண்டி நம்ம நிறுத்திருக்காங்க. அங்கே தங்கிட்டு இருக்காங்க, அவங்க வண்டியில் வந்துட்டு போவாங்க, தங்க படுக்கிறது இங்கே படுக்கிறாங்க. சூப்பர் வியூஸ். இங்கே பாருங்கள் பிரமிட் மாதிரி இருக்குது இடம், எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல. அப்படியே போயிட்டுருக்கும்போது நாங்கள் அசந்து போன இடம், அப்படியே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது உண்டு, இது நான் எதிர்பார்த்து இந்த இடம் போகலை. அப்படியே போயிட்டுருக்கும்போது சடன்லி ஒரு வியூ வந்து பாருங்க, எப்படி இருக்குது இந்த இடம் பாருங்க. அதாவது ஒரு நீளம் அடி ஒதுங்கி போயிட்டுருக்குது மணல் ஒரு கோபுரம் போல், அதில் வந்து ஒரு ஹோல், அது பார்த்தா ஓட்டர் மாதிரி தெரியுது ஆனால் ஹோல் அது.
இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் ஒவ்வொரு இடங்களும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது பார்க்கறதுக்கெல்லாம், செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நான் தேடி தேடி பிடிச்சி போடுறேன் ஒவ்வொரு வீடியோக்களும் கத்தாரில் இதெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களும் பிடிக்கும்னு நினச்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சில இடங்கள் எல்லாருக்கும் போய் பார்க்க முடியாது, வண்டி இருக்கவங்க போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்து பார்க்கலாம். முக்கியமாக ஃபேமிலியாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு, அதை அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சன்செட்லாம் பார்க்குறதுக்கு செம்ம நல்ல வியூவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த அந்த ஓட்டைக்குள்ளே நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். அப்படியே ஒரு பக்கம் உள்ள வியூவும் அதே மாதிரி மறுபக்கம் உள்ள வியூஸ் அப்படியே வருது. ரெண்டு பக்கமும் அப்படி தெரியுற மாதிரி அழகாக இருக்குல்ல அந்த வியூஸ் எல்லாம், சூப்பராக இருக்கும் பார்க்குறது இடம்லாம். அதுக்கு மேலே ஏறி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. ரொம்ப உயரமாக இருக்குது அந்த இடம், மலையே போல் இருக்குது. பார்த்துட்ருக்கீங்களா, இந்த இடம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஏர்போர்ட்டில் நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க, அங்கே ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. அதாவது கத்தாரில் இது வந்து ஒரு நினைவுச்சின்ன மாதிரி, அதுவும் அங்கே அவங்க ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டில். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஏர், இந்த ஃபோட்டோ தான் அதிகமாக வந்து இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு, அதாவது ராக் ஃபார்மேஷன் சொல்லிட்டு, செக்ரத் ராக் ஃபார்மேஷன் சொல்லிட்டு நமக்கு நெட்டில் அடித்தாலும் இந்த ஃபோட்டோ தான் முதல்ல காமிக்கும். அவ்வளோ வியூ பாயிண்ட். இங்கே வேறு வேறு ஃபேமிலிலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, வந்து நிறைய பேர் வந்து வந்துருப்பாங்க. நாங்கள் மொத்தத்தில் வீடியோ எடுக்க போகிறப்போ வந்து அதிக ஆட்கள் இல்லாத நேரம் தான் போகிறது. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறப்போ ஃபேமிலிஸ் யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு நாலு இரும்பு தூண் பெருசாக இருக்குது. அதில் போர்டு எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அது தூண் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து யாரும் பெயிண்ட் பண்ணாதீங்க. அதாவது என்ன சொல்கிற, நம்ம இடத்துலையும் வந்து ஒரு வரலாற்று சின்ன இருந்தோன்னா அங்கே நம்ம ஏதாச்சும் ஆணி ஏதாச்சும் துண்டு கம்பு வச்சு அதில் உரசு உரசி நம்ம பேர் எழுதுறது, இந்த மாதிரி எழுதுறது, இதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. அதாவது எப்போ உள்ள வரலாற்று சின்னத்தில் நம்ம வரலாற்று எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படி பண்ணாதீங்கிறதுக்காக தான் அந்த போர்டு. இந்த நாலு தூண் இப்படி வரிசையாக நட்டு வச்சுருக்காங்க. இது ஏன்னு கேட்டேன், அங்கே இருக்க செக்யூரிட்டி நின்றுருக்காங்க, அங்கே எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் கேட்டு செக்யூரிட்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க. கேட்டப்போ இது என்ன என்ன காரணம் என்னது அப்படின்னு கேட்டேன்னா, ஜஸ்ட் ஆர்ட், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக. நான் பார்க்க நல்லா இருக்குது. இது முடியும் போது அந்த அதுக்கு அந்த பக்கம் வந்து கடல், இந்த இடத்தை சுற்றி சுற்றி கடல் தான். இதுவும் செக்ரத்துங்கிற அந்த இடத்துல தான் இருக்குது. இது மூணாவது இடம். ஒரே இடத்துல பீச்சு, அந்த ராக் ஃபார்மேஷன், அப்புறம் இந்த ஆர்ட் மாதிரி நாலு ஆர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பெரிய தூண். இது இரும்பு, இது எப்படி கொண்டு நட்டினாங்கன்னு தெரியல, அவ்வளோ பெருசு இது. இது வண்டி ரொம்ப ஸ்பீடில் போயிட்டுருக்குறேன். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு தூண்லேருந்து லாஸ்ட்டு தூண் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ தூரம் இருக்குது. இது இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து துக்கான் பீச். இங்கேயும் நிறைய பேர் வந்து போகிற இடம். நார்மலாகவே எல்லா நாளுமே வந்து போகிற இடங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வீக்கெண்டு செம்ம க்ரௌடாக இருக்கும் இந்த ஏரியாவில் வந்தோம்னு சொன்னாங்கன்னா, அவ்வளோ கூட்டம் வரும். ஏன்னா நல்லாயிருக்கும் இந்த இடமும். ஒரு பக்கம் இதேமாதிரி மறுபக்கம் இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கு, இதை விட அந்த பக்கம் நல்லாயிருக்கும். மறுபக்கம் வந்துட்டோம். அப்படியே வண்டி விட்டுட்டு இறங்கி கடலுக்கிட்ட போகலாம். இப்படி எல்லாம் இருக்கலாம் வியூஸ், அந்த சன்செட் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வந்து பார்க்குறதுக்கு வாங்க. ஒரே இடத்துல செக்ரத் பீச்சு, செக்ரத் ராக் ஃபார்மேஷன், அப்புறம் வந்து அந்த நாலு இரும்பு தூண் வச்சு ஆர்ட் மாதிரி, அது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஏரியாவில் போகும்போது அந்த ஆர்ட் இருக்கிற இடத்துல, அப்புறம் இங்கே பாருங்கள் பீச்சு, துக்கான் பீச்சு ரெண்டு பாகத்தில் இருக்குது. இது ஒரு பக்கம், இதே மாதிரி மறுபக்கம் அந்த பக்கம் இருக்குது.
நடுக்க வந்து அவங்க வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது பெய்டு காசு, அதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் ஏரியா வச்சுருக்காங்க காம்பவுண்ட் வச்சு. அப்புறம் அந்த துக்கான் பீச்சில் வந்து கடற்கரை முழுவதுமே இந்த சங்கு சிப்பி அந்த மாதிரி தான் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்திங்களா. இங்கேயும் நிறைய மக்கள் வந்து போகிற இடம் தான். இதுவும் நிறைய ஃபேமிலியாக வர்றாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வந்து குளிக்கிறாங்க. Thanks for watching.